பேராசிரியர் பதவியை உதறிய பொன்முடி, திமுக தான் எனது உயிர். பொன்முடி கடந்து வந்த பாதை. பேராசிரியர் பதவியை உதறிவிட்டு அரசியலில் இறங்கிய பொன்முடி குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விழுப்புரம் மாவட்டம் டி எடையார் கிராமத்தில் கடந்த 1950 ஆகஸ்ட் மாதம் 19 பிறந்தவர் பொன்முடி. கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது திமுக மீது கொண்ட பற்றால் திமுக மாணவரணியில் இணைந்து பணியாற்றி வந்தார். பின்னர் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். பின்னர் மாநில மாணவரணி துணை செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் தென்னார்காடு மாவட்ட மாணவரணியின் முக்கிய பிரமுகர் ஏஜி சம்பத் போன்ற திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளின் அறிமுகம் கிடைத்துள்ளது. 1989 சட்டமன்ற தேர்தலில் அப்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் பரிந்துரையின் பேரில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதற்காக தன்னுடைய அரசு வேலையையும் ராஜினாமா செய்துள்ளார் பொன்முடி. அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் லத்தீப்பை விட 20,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போது பொன்முடிக்கு முதல் முறையே அமைச்சராகும் வாய்ப்பும் கிடைத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 1991 ஜனவரியில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால் அவர் 2 மட்டுமே அமைச்சர் பதவியில் நீடித்தார். அந்த காலகட்டத்தில் திமுகவுக்குள் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வைத்திருந்தார் பொன்முடி. மீண்டும் 1991 தேர்தலில் அதே விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் பொன்முடி. 1996 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் பன்னீர்செல்வத்தை விட 40,000 அதிகமான வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் பொன்முடி. அப்போது திமுக அமைச்சரவையில் அவருக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலை, பெருநகர வளர்ச்சி ஆகிய 3 துறைகள் ஒதுக்கப்பட்டன. கடந்த 1997 திமுகவின் கட்சியின் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொன்முடி. கடந்த 2001 நடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் பசுபதியை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து 2006 தேர்தலிலும் அதே விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் பசுபதியை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்ற பொன்முடி அப்போதைய திமுக அமைச்சரவையில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் பொன்முடி. 2011 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி வி சண்முகத்திடம் தோல்வியை தழுவி வெற்றி வாய்ப்பை இழந்தார். 2016 திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான அவர் மீண்டும் 2020 செப்டம்பர் 9 திமுகவின் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். கடந்த 1997 முதல் 2020 23 விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதுவரை 6 எம்எல்ஏவாகவும் பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். கடந்த 2006-2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது 2011 அதிமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் 2016 பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு மனுக்கு பிறகு கடந்த 6 மேலாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் நேற்று பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டது ரத்து செய்து அவர்கள் குற்றவாளிகள் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்து உத்தரவிட்டார். பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் தண்டனை குறித்த விவரங்களை இன்று அறிவிக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 சிறை தண்டனை விதித்து தலா ரூபாய் 50,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் அமைச்சர் பொன்முடியின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவர் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளுக்காக ஒரு மாதத்திற்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பரிந்துரையை முதலமைச்சர் ஆளுநருக்கு வழங்கியுள்ளார். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.